வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நாம் மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சொடக்கு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் அரை கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுக்கா கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும், அதனால் அதிக தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க. மட்டனுக்கு தேவையான தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சிடலாம். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ சுக்காக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 4 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. மட்டன் சுக்காவுக்கு பெப்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வறுத்ததும் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சிருக்கிற 25 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க. ஏன்னா சுக்கா சின்ன வெங்காயத்தில் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதிலையே ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுக்கோங்க. இதில் அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதில் வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனை அந்த தண்ணியோட சேர்த்துருங்க. மட்டனை மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு மட்டன் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.